ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த புக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் போட்டு நம்மளால் வந்து எல்லாமே வந்து படிக்க முடியாது. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த மனோரமா புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து 2024 வந்து இப்போ இருக்கிற 1 இயர் பேக்கேஜ் வந்து என்னென்ன இருக்குமோ அது மட்டும் இல்லாமல் ஓல்டு இதெல்லாம் வந்து மொத்தமே அதில் வந்து ஓரளவு கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு வந்து இது குவாலிட்டி வந்து பிரிண்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் கலர் பிரிண்ட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க, பக்காவாக இது எனக்கு. ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணுறது நம்மளால் முடியவே முடியாது. ஏன்னா அந்த புக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தாலே போதும் ஓரளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா 2024 அதுக்கப்புறம் வந்து 2022 2021 இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பழைய புக்கும் சரி நீங்கள் புது புக்கும் வாங்கியிருந்தாலும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இது வந்து எல்லாமே கவர் ஆகுது. நான் எல்லாமே செக் பண்ணேன், விளையாட்டு செய்திகள் அதுக்கடுத்து வந்து அதுக்கப்புறம் இந்த அரசியல் பற்றி ஃபுல்லாகவே வந்து டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக ஒரு நியூ டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து கவர் ஆகிடுது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து இந்தியாவோட சின்னங்கள் பற்றி அதுக்கு ஒரு 10 சின்னங்கள் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து வந்து அதுக்கு கீழே வந்து தமிழ்நாடு, அதுக்கு கீழே வந்து எந்தெந்த ஆண்டு எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. சாப்டர் சாப்டர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து மனோரமா புக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான புக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து இந்த தினத்தந்தி இயக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் வந்து தனித்தனியாக வந்து இயர் புக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. ஓகேங்களா, புக்கு ஃபுல் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா 723 பேஜ் நான் இருக்குது. ஆனால் புக்கு பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குது. நீங்கள் வந்து எத்தனோடய திரும்பினாலும் சரி அந்த பிரிண்ட்டு பேப்பர் ஒவ்வொன்றும் கழிந்து வருது அந்த மாதிரிலாம் இல்லை, புக்கு நல்லாயிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், தரமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் வந்து எல்லாமே கவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ மொத்தமே வந்து இதில் கவர் ஆகுது. நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு தாராளமாக வந்து நீங்கள் மனோரமா புக்கை வந்து இயர் புக்கு வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் வந்து எது கவர் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து டிஎன்பிஎஸ்சியை வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து நானும் செக் பண்ணேன், எல்லாமே வந்து இதில் கவர் ஆகுது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.